ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செம்ம செம்மையான ஒரு சூப்பரான க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் பார்க்க போறீங்க. சேனல் மானிட்டேஷன் டிசபிள் ஆகுறத பத்தி ஒரு நம்ம சேனலோட ஒரு நண்பர் தான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். சப்ஸ்கிரைபர் இப்ப எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ் வந்துருச்சு, மானிட்டேஷன் எனபிள் ஆயிருச்சு. திடீர்னு 1000 சப்ஸ்கிரைபர்ல இருந்து கொஞ்சம் பேர் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மானிட்டேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே கேட்கக்கூடிய கேள்விதான், யாரும் கேட்காத கேள்விதான். தமிழ்ல இதை பத்தி வீடியோவும் எந்த ஒரு யூடியூபரும் சொல்லி கொடுக்குறவங்க அப்டேட்டும் பண்ணல, அப்லோடும் பண்ணல. திடீர்னு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவனோ ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டான், மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு, 999 பேர் தான் இருப்பாங்க. அப்ப மானிட்டேஷன் இருக்குமா? சரி ரைட்டு, இதுலயே வாட்சவர்ஸ் இம்பார்ட்டன்ட். 4000 வாட்சவர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி குறையும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபுல் எக்ஸ்பிளைன் இந்த வீடியோல பண்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது நீங்க ஒரு யூடியூபரா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ, கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு மாதிரி ஒரு சூப்பரான சேனலை பத்தி பாத்துருவோம். இன்னோவேட்டிவ் மெமரிஸ், அதாவது கிராஃப்ட் யுவர் ஸ்ட்ரெஸ் அவே. இந்த சேனல் சூப்பரான கிராஃப்ட் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சமசமையான கிவ் அவே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிவ் அவே வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அந்த சேனலை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் கிடையாது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணி அந்த கிவ் அவே வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கிவ் அவே வின் பண்ணுங்க. சூப்பரான சேனல் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிவ் அவேல நீங்க கலந்துக்கிறதுக்கான லிங்க். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அதாவது யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. என்னன்னா வந்து அன்ஆக்டிவேட் சப்ஸ்கிரைபரை அப்பப்ப தூக்கி விட்டுருவாங்க. 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் வருஷம் ரீச் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துக்கும். 999 சப்ஸ்கிரைபர் ஆயிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்க. 1 or 2 hours இல்ல ஒரு 5 hours இல்ல 1 day கூட வெயிட் பண்ணுவாங்க. திரும்பவும் 1000 சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னா மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும், கன்ஃபார்மா டிசபிள் ஆயிரும். அவங்களுடைய எலிஜிபிலிட்டி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர்ஸ் அப்படிங்கிறது. சோ டிசபிள் ஆயிரும். எது 1000 சப்ஸ்கிரைபர்ல கொஞ்சம் பேர் கம்மி, ஓராளு கம்மியானாலும் 999 பேர் இருந்தாலும் மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும். வாட்ச் டைம் பாக்கலாம். இப்ப நான் எப்படி சொல்றது அப்படிங்கறது தெரியல, எதுல வச்சு சொல்றது அப்படின்ட்டு. வாட்ச் அவர்ஸ் எப்படி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இதுல நான் கையில இருக்கிறது நோட்டு பேனாதான் இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஓகே, இன்னைக்கு நவம்பர் 1 வச்சுக்கோங்க, நவம்பர் 1 சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு 3000 வாட்ச் அவர்ஸ் கிடைச்சிருது உங்களுக்கு. ஒரு வீடியோ போடுறீங்க, 3000 வாட்ச் அவர்ஸ் கிடைச்சிருது. நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ண தேதி நவம்பர் 1, 2020 சரிங்களா? அப்படியே சேனலை ரன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க, 3000 வாட்ச் அவர்ஸ் அப்படியே ரன் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. இப்ப மறு வருஷம் வருது, 2021 வருது, அதே நவம்பர் 1 வருது. இந்த 3000 வாட்ச் அவர்ஸ் ஒரே நாளையில கிடைச்சிருச்சு, நவம்பர் 1 சேனல் ஆரம்பிச்சு அன்னைக்கு 2020. 2021 நவம்பர் 1 வரைக்கும் பாக்கி 1000 வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க. அப்ப முதல் நாள் கிடைச்சது 3000 வாட்ச் அவர்ஸ், பாக்கி 365 நாள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, 364 நாள்ல கிடைச்சிருக்கிறது, ஒரு 1000 வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க. மொத்தம் 4000 வாட்ச் அவர்ஸ் உங்க சேனலுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நவம்பர் 2 வருது, 2021 அடுத்த வருஷத்தோட மறுநாள் 4000 வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணி 2 வரையில இந்த முதல் நாள் நீங்க சம்பாரிச்சீங்களா அந்த 3000 வாட்ச் அவர்ஸ், அந்த 3000 வாட்ச் அவர்ஸ் போயிடும் அவ்வளவுதான். லாஸ்ட் 365 நாளோட வாட்ச் அவர்ஸ் தான் வச்சுக்குவாங்க. நீங்க முதல் நாள் 3000 சம்பாரிச்சீங்கல்ல அந்த வாட்ச் அவர்ஸ் போயிடும். மிச்சம் நீங்க வச்சிருக்கீங்கல்ல 1000 வாட்ச் அவர்ஸ், அது மட்டும் தான் உங்க சேனல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரையில உங்க சேனல் மானிட்டேஷன் டிசபிள் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நேத்து போன வருஷம் இன்னைக்குன்னு எடுத்துக்கங்க, இன்னைக்கு போன வருஷம் நான் சம்பாரிச்சு வச்சிருந்தால வாட்ச் அவர்ஸ் அது நாளைக்கு போயிடும் எனக்கு. இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற வாட்ச் அவர்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கும், கடைசி 365 நாள்ல நான் சம்பாரிச்ச வாட்ச் அவர்ஸ் தான் இருக்கும். சோ 1000 சப்ஸ்கிரைபர்ல கொஞ்சம் குறைஞ்சாலும் மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும். 4000 வாட்ச் அவர்ஸ்ல 1 hour 2 hour குறைஞ்சா கூட அதுக்கும் மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும். அதுக்குதான் கண்டிப்பா கண்டினியூட்டியா ரெகுலரா வீடியோ போடணும் அப்படிங்கிறது. ஒரு பெஸ்டான வீடியோ நான் ரெடி பண்ணதுலயே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல இது ஒரு பெஸ்டான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் இல்ல வீடியோ ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க அதற்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வாழ்க தமிழ்.